Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரீபேக்கிங் பிசினஸ் பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த பிசினஸ் பொறுத்தவரை நீங்க ரெண்டு விதமா வந்து பண்ண முடியும். ஒன்று வந்து நீங்களே சொந்தமா வந்து தயாரிப்பு பண்ணி நீங்க சேல்ஸ் பண்ண முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க ரீபேக்கிங் இல்ல ரீசெல்லிங் வந்து நீங்க பண்ணிக்கலாம். ஒரு பிசினஸ் ஃபீல்டுக்கு இப்போதான் வந்து நீங்க ஒரு ஸ்டார்ட் அப்பா இருக்கீங்க, இப்போதான் நீங்க ஒரு ஆரம்பத்தில் ஒரு தொழில் பண்ண போறீங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பா வந்து நீங்க ஒரு ரீபேக்கிங் ஆகவோ இல்ல ஒரு ரீசெல்லிங் ஆகவோ நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொருளுக்கான டிமாண்ட் பார்க்குறப்ப மார்க்கெட்டில் எப்போவுமே அதிகமாக தாங்க இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதோட சேல்ஸ் பற்றி நீங்கள் வந்து கவலைப்பட தேவை கிடையாது. ஓகே, அது என்ன ப்ராடக்ட்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கூட இருக்கிற பெல் ஐக்கான் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸ் தான் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக வந்து கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சந்தனம் வில்லைகள், அதாவது சாண்டல் உட் டேப்லெட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதாங்க இது. இந்த சந்தனம் வில்லைகளை வந்து நம்ம வந்து ரீபேக்கிங்காக வந்து பண்ண போகிறோம். ஸோ ரீபேக்கிங் பார்க்குறப்ப கண்டிப்பாக ஒரு பொருளை வந்து நம்ம ஹோல்சேலாக பல்கான அமௌண்ட்டில் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம பிரித்து பிரித்து நம்ம வந்து ரீபேக்கிங்காக வந்து நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி சந்தனம் வில்லைகள்னு பார்க்குறப்ப இது நம்ம ஹோல்சேலாக வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இதை வந்து நம்ம பல்காக வாங்குறப்ப நமக்கு எவ்வளோ கொடுப்பாங்க, ஒரு மினிமம் ஆர்டர் குவான்டிட்டின்னு கண்டிப்பாக வந்து இருக்கும். இந்த மாதிரி பொருளை வந்து நம்ம டேரக்ட் மேனுஃபேக்சர்கிட்டே வந்து நம்ம வந்து வாங்க முடியும். ஸோ மினிமமாக எவ்வளோ வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோ, ஒரு 500 கிலோ அந்த மாதிரி தான் அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்ம வாங்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு 300 கிலோவாக இருக்கட்டும், ஸோ இதை வந்து நம்ம வந்து பிரித்து பிரித்து ஒரு வெயிட் போட்டு ஒரு 10 கிராம், ஒரு 20 கிராம், இல்லை ஒரு 1 கிலோ பேக்கெட்டு, ஒரு டப்பாவில் பார்த்திங்கன்னா ஒரு 160 கிராம், ஒரு 100 கிராம் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம். இதை நீங்கள் எப்படி பேக் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டெய்னர் பாக்ஸ் இருக்குது, இல்லை உங்களுக்கு பேக்கிங்காக ஜிப் லாக் பவுச் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிளைன் பேப்பர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பேக்கிங் பண்ணிக்கலாம். உங்களோட பிராண்ட் நேமில் கூட நீங்கள் தாராளமாக இந்த பொருளை வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியும். மார்க்கெட்டில் இதோட ப்ரைசிங் எவ்வளோ போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் வந்து 60 ரூபா 70 ரூபா வந்து சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த மாதிரி சந்தனம் விலைகள் வந்து நீங்கள் ஹோல்சேலாக வாங்குறப்ப எங்கே உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிலோவே வந்து உங்களுக்கு 30 ரூபாய்க்கு தான் கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் பேக் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணாலே போதும், கண்டிப்பாக ப்ராஃபிட் மட்டுமே நீங்கள் 1 கிலோ மேலே கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு 500 ரூபா வந்து நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு வந்து நம்ம எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சந்தனம் விலைகள் வந்து உங்களுக்கு அதிகமாக எங்கே தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பூஜை ஐட்டம் தாங்க இது. ஸோ கண்டிப்பாக இது பார்க்குறப்ப உங்களுக்கு எப்பவுமே ஒரு டிமாண்ட் இருக்கும், உங்களுக்கு சேல்ஸும் வந்து உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். இந்த மாதிரி பொருளை வந்து நீங்கள் எங்கே சேல்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளாக இருக்கட்டும், இல்லை சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா விதமான ஷாப்பில் வந்து நீங்கள் டார்கெட் பண்ணலாம். ஸோ இது மட்டுமே இல்லாமல் நீங்கள் ஆன்லைன் நீங்கள் வந்து டார்கெட் பண்ணுங்கள். ஆன்லைனில் உங்களுக்கு ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, அமேசான், ஃப்ளிப்கார்ட், இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் ஏகப்பட்டது இருக்கு இல்லையா. இதுவே வந்து நீங்கள் இந்த பொருளை வந்து நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு பல்கான அமௌண்ட்டில் வந்து நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுவீங்க. அப்படி பண்ணுறப்ப நீங்கள் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டீலர்கிட்டயோ ஒரு ஏஜென்ட்கிட்டயோ நீங்கள் வந்து கைமாற்றி விடுற மாதிரி தான் இருக்கும். இதுவே வந்து நீங்கள் ஒரு ரீபேக்கிங்காக பண்ணுறீங்கன்னா, ஸோ நீங்களே டேரெக்டாக வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய தொழில்னு சொல்ல முடியும். ரொம்ப ரொம்ப குறைவான இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் தாங்க இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கூட இருக்கிற பெல் ஐக்கான் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பிஸ்னஸ் வீடியோ கூட நம்ம வந்து மீட் பண்ணலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து எல்லாருக்கும் தேங்க்யூ.